வேர்ஃபேமஸ் லவர் படத்தோட ட்ரெயிலர் வந்து இன்னைக்கு 4:05 PM வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் வந்து மாசா இருக்கு. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஷர்ட் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அர்ஜுன் ரெட்டியை திரும்ப பார்த்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரு அர்ஜுன் ரெட்டி. அதுமாரி சில சீன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி படத்தோட வந்து ஒத்து போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறாரு, ஸ்கை டைவிங் பண்ணுறாரு, பைக் டிரைவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரிலேட்டடாக நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் ரெட்டியை கம்பேக் திரும்ப மறுபடியும் ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தேவர்கொண்டாக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில சீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸோடு இருக்கிற மாதிரியும், சில சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட மல்டிபிள் லொக்கேஷனில் ட்ராவல் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹீரோயின்ஸ்க்கும் 4 லவ் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட லவ் ஸ்டோரியும் தனித்தனியாக ஒரு ட்ராவல் ஆகுது. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ரிலீஸ் ஆன லவ் படத்தோட ரீமேக் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து செக்ஸுவலான நிறைய பெண்களோட ஜேர்னி வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும், அது எது வந்து ட்ரூவான லவ்ன்ற மாதிரி அது தேடுற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹீரோயின்ஸோட அவர் ஸ்டே பண்ணுற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி லவ் ஸ்டோரிஸ் நிறைய அமைஞ்சிட்ருக்கு. ஒரு ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் இல்லைங்க, மொத்தம் 4 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ இதில் வந்து அவர் லவ் பெயின்னால் இவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரியும் அலற மாதிரியும் நிறைய சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்.